ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையே மூணாவது டெஸ்ட் போட்டியானது மெல்போர்னில் நடந்துட்டுருக்கு. இதில் இந்திய அணியில் ஓப்பனிங் வீரர்களாக விகாரி மயங்க் அகர்வால் களமிறக்கியிருக்காங்க. விகாரி வந்து இது வரைக்கும் ஓப்பனிங் வீரராக களமிறங்கினதே கிடையாது, இது வரைக்கும் அவங்க மிடில் ஆர்டரில் தான் களமிறங்கி விளையாண்டுருக்காங்க. விகாரி ஒரு ஆல்ரவுண்டர் பேட்ஸ்மேனும் கூட. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா விகாரி 66 பாலுக்கு 8 ரன்கள் எடுத்து அவுட் ஆகியிருப்பாங்க. ஏன்னா விகாரியால ஆஸ்திரேலிய பவுலர்கள் போட்ட பந்து வீச்சை வந்து அவங்களால தாக்கு பிடிச்சிருக்கவே முடியாது. ஏன்னா விகாரிக்கு ஆஸ்திரேலிய பவுலர்கள் வந்து பவுன்சர்களை போட்டே அவுட் ஆக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து விகாரிக்கு ஆஸ்திரேலிய பவுலர் வந்து பவுன்சரை வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து விகாரியால ஃபேஸ் பண்ண முடியாம திணற ஆரம்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி தொடர்ந்து வந்து பவுன்சர்களாக போட்டோன்னே விகாரியால ரன் எடுக்கவே முடியல. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்ட ஆஸ்திரேலிய பவுலரான கம்மிங்ஸ் வந்து பவுன்சர்களாக போட்டு விகாரியை வந்து அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கூட பிரச்சனை இல்லை, ஆனால் விகாரியோட வீக்னஸ் வந்து வெளியில் வந்துடுச்சு. இதனால இனிமேல் விகாரி வந்து ஆடுகளத்துக்கு பேட்டிங் பண்ண வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆஸ்திரேலிய பவுலர்கள் பவுன்சர்களை போட்டு விகாரி அவுட் பண்ணிடலாம் அப்படின்ற முடிவுக்கே வந்துட்டாங்க. இது குறித்து இந்திய ரசிகர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்த டெஸ்ட் போட்டியிலேருந்து விகாரி வந்து ஆஸ்திரேலிய பவுலர்களோட பவுன்சர்களை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு வந்து விகாரி வந்து தன்னை தயார்படுத்திக்கணும், அதற்கு வந்து தீவிர பயிற்சியில் வந்து இறங்கணும் அப்படின்னு இந்திய ரசிகர்கள் எல்லாம் தொடர்ந்து வந்து அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.